ஸோ இந்த நாளில் கூட நாம் அந்தியோகியா சபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை எம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மை வாழ்த்துகிறோம் அன்றவோ நம்முடைய ஜீவனில் வார்த்தைகள் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீர் அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கமோ நம்முடைய வசனங்களை தாவே வழிநடத்தவும் எங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் புதிய தரிசனத்தை பெற்றவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் ஆமத்து கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஸோ அப்போது இல்லை நடவடிக்கை இல்லை ரெண்டு பிரதான சபைகளை பார்க்கணும் ஸோ முதல் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ரெண்டாவது ஆரத்தில் பெந்தைகோஸ்டின் நாள் அன்று எருசுலேம் சபை உருவாகிறது பார்க்குறோம் ஸோ அந்த எருசுலேம் சபை என்னென்ன பணிகள் செய்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பதிமூணாம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு சபையை நாம் பார்க்குறோம் அந்த சபையுடைய விசேஷ தன்மை என்ன அந்த சபை என்ன செய்தாக என்று நாம் பார்க்க போகிறோம் ஸோ அந்தியோகியா பட்டணம் வந்து கூட அந்த பட்டணம் ரூயின்ஸில் காணப்படுது அந்த பட்டணம் வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் பட்டணம்னு சொல்லி சொல்லலாம் அதாவது பல தேசம் வாசிகள் அந்த பட்டணத்தில் வாழ்ந்தார்கள் அது ஒரு முக்கியமான ஒரு நகரமாக அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நகரமாக அது கருதப்பட்டது ஸோ அப்படிப்பட்ட பட்டணத்தில் எப்படி நற்செய்தி சென்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸோ அப்போது சில எட்டாவது யாத்திரை நான் பார்க்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகுதுன்னா ஒரு ஸ்கேட்டரிங் உண்டாகுது ஒரு பர்சிக்யூஷன் உண்டாகுது அங்கே உபத்திரம் உண்டாகுது ஸோ அப்பொழுது தான் அங்கிருந்த விசுவாசிகள் அந்த அந்தியோகியா பட்டணத்தில் போய் நற்செய்தி அறிவித்து சுவிஷ் இது சபை உருவானதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம் ஸோ அப்போ சிலர் எட்டு ஒன்று அதாவது ரெண்டு முக்கியமான வசனங்கள் அப்போ சில ஒன்னாவது ஆரம் எட்டாம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோன்னா பரிசுத்தாமியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க ஆ எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் ஸோ அந்த வசனத்தை அடிப்படையாக தான் அப்போ சில முழு நடவடிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டிய விசுவாசிகள் அவங்க என்ன செய்யணும் புறப்பட்டுச் செல்ல வேண்டும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் அந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார் ஆனால் எருசுலேமில் அவர்கள் இருந்து விட்டார் யூதே அவ்வளோ ஒரு வேளை அவங்க பகுதியில் போய் செய்தார்கள் ஒளிய அவ சமாரியாவுக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ உலகத்தின் கடைசி பரியந்தம் செல்வதை அவர் மறந்து போனார்கள் ஸோ அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டு என்ன செய்கிறார் அப்போஸில் எட்டு ஒன்று நடைபெறுகிறது ஸோ த ரிவர்ஸ் ஆஃப் ஆக்ஸ் ஒன் நைட் அப்போ சிலர் எட்டு ஒன்று சபைக்கு விரோதமாக ஒரு பெரிய உபத்திரம் உண்டாயிட்டு அப்பொழுது விசுவாசிகள் இங்கும் அங்குமாக சிதறடிக்கப்படுகிறார்கள் எங்கெங்கு சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க போய் ஆண்டவருடைய செய்தியை சொல்லி அங்கே திருச்சபை உருவாக்குறாருன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ சிலர் ஒன்று எட்டுக்கு கீழ்ப்படியாததுனாலே அப்போ சிலர் எட்டு ஒன்று நடைபெறுகிறது ஸோ ஆண்டு என்ன சொல்கிறார் நீங்கள் போய் நடிச்சது எல்லா அதிகம் அறிவிக்க சொல்கிறார் இவங்க என்ன செய்வாங்க அறிவிக்காமல் இருந்தபடியினாலே அவளை அறிவிக்க ஆண்டு என்ன செய்கிறாரு அவர்கள் உபத்திரத்தை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஸோ அதனால் அந்த சபை பதிமூணாம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அந்த சபை உருவாகிறது சொல்லி நான் பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை அந்த சபை குறித்து இன்னொரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது சில பதினேழு இரு பதினொன்று இருபத்தாறில் அந்த பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை அவர் என்ன சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் என்று முதலாவது சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் தங்களைத்தானே கிறிஸ்தவர்கள் சொல்லலை மற்றவர்கள் தான் அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள் ஒரு பட்ட பெயர் கொடுக்கிறார்கள் இந்த மக்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் மற்ற சாதாரண மக்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் இந்த வாழ்க்கை ஏன் வாழ்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க இவர்கள் கிறிஸ்துவை போல் வாழ்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னால் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நியமங்கள் இருக்கிறது ஸோ இருந்தாலும் நம்ம அப்போது சில பதிமூணாம் அதிகாரம் முதலாம் ஆசனத்தை நம்ம வாசிக்கலாம் இங்கே என்ன பார்க்குறோம் அந்தியோகியா சபையினுள்ள தலைவர்கள் மூப்பர்கள் கூடி வருகிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம் அதில் வந்து ஐந்து பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த தலைவர்களுடைய ஐந்து பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதில் விசேஷ என்னவென்றால் மூன்று காண்டினன்ஸ் கண்டங்கள்லேருந்து அவங்க வர்றாங்க தி ரெப்ரசன்ட் த ஹோல் வேர்ல்டு ஸோ அந்த காலங்களில் அமெரிக்கா இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலை ஆஸ்திரேலியா இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலை அந்த நேரத்தில் அவங்க தெரிஞ்சது வந்து ஆசியா ஆப்ரிக்கா மற்றும் ஐரோப்பா மூன்று கண்டங்களில் இருந்தும் அவங்க ரெப்ரசன்டேட்டவாக இருக்காங்க ஸோ பர்ணபா வந்து யூதனாக இருந்தபடினாலே அவன் ஆசியா கண்டத்தின் பிரதிநிதியாக இருக்கிறான் ஸோ அவன் வந்து அந்த சபையில் இருக்கான் ஒரு ஸ்தானிய சபை ஒரு சிட்டி சர்ச் அந்த சபையில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க உலகத்தில் உள்ள மூன்று கண்டங்கள்ல இருந்து இருக்கிறாங்க ஸோ அவர் இன்னொருத்தர் பேர் என்ன போட்டிருக்குன்னா அவர் வந்து ஆஃப்ரிக்கன் ஏன்னா அதில் என்ன போட்டிருக்கு அவர் வந்து நிகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நிகர் இல்லை நைஜர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அந்த இது ஆஃப்ரிக்காவில் வாழ்கின்ற மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவர்களும் அங்கே இருக்கிறாங்க ஆசியாவில் இருந்து ஒருத்தர் இருக்கிறார் ஆப்ரிக்காவில் இருந்து இன்னொருத்தர் வந்து பவுல் பவுல் சவுல் என்னப்பட்ட பவுல் பவுல் பொழுது என்ன சொல்கிறாருன்னா ரோமன் சிட்டிசன் ரோமன் சிட்டிசன் என்று சொல்லும் பொழுது அவர் இத்தாலியை சேர்ந்தவர் ஸோ அதனால் ஸோ மூன்று கண்டங்களிலிருந்து உலகத்தில் அன்று காணப்பட்ட மூன்று கண்டங்களில் இருந்து ஒரே சபையில் என்ன செய்கிறாங்க ஒன்றாக கூடி வருகிறார்கள் ஸோ அதான் விசேஷத்தன்மை பார்க்குறோம் ஸோ இந்த ச இந்த சர்ச் எப்படின்னா ஒரு மாடல் சர்ச் ஒரு முன்மாதிரியான சபை சபை என்று சொல்லி சொல்லும் பொழுது எப்படிப்பட்டவர்கள் அங்கே கூடி வர வேண்டும் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் என்று முன் உதாரணமாக காண்பிக்கிற அந்த சபை அவங்க வந்து கூடி வந்து என்ன செய்கிறாங்க நிறைய காரியங்களை செய்கிறாங்க ஸோ அதை குறித்து நான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க இந்த திருச்சபையானது அந்தியோகியா திருச்சபை உலகளாவிய ஒரு இம்பேக்ட் உருவாக்குது மூன்று விதத்தில் அவள் என்ன செய்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய தாக்கம் அந்த சபையின் தாக்கம் மூன்று ஏரியாவில் நம்ம பார்க்குறோம் முதலாவது ஆவிக்குரிய தாக்கத்தை பார்க்கணும் தெர் வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் இம்பேக்ட் இரண்டாவது என்ன பார்க்குறோம் ஒரு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை பார்க்குறோம் தெர் வாஸ் அ சோஷியல் இம்பேக்ட் அது மாத்திரம் இல்லை தெர் வாஸ் அ குளோபல் இம்பேக்ட் உலகாவிய ஒரு இம்பேக்டை நம்ம பார்க்குறோம் சி எந்த சபையாக இருந்தாலும் சரி அது சிறிய சபையோ பெரிய சபையோ அந்த சபை செய்யலாம் ஆவிக்குரிய மாற்றத்தை பட்டணத்திலும் தேசத்திலும் கொண்டு வர முடியும் ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு முன்மாதிரியை என்ன செய்ய முடியும் அந்த பட்டணத்திலையும் தேசத்திலையும் கொண்டு வர முடியும் அதே போல் சமுதாயத்திலே மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் சமுதாயத்திலே அவர்கள் முன்மாதிரியாய் வாழ முடியும் அது மாத்திரமல்ல உலகளாவில் மாற்றத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியும் ஸோ இன்றைக்கு வந்து மூன்று விதத்தில் சபையானது என்ன செய்யணும் தாக்கத்தை உருவாக்க வேண்டும் ஸோ இன்றைய சபைகள் எப்படி இருக்கிறது இன்னும் நிறைய சபைகள் எப்படி இருக்குன்னா அவர்கள் வந்து ஒரு சின்ன கிளப்பு மாதிரி ஆயிடுறாங்க அவர்களுக்கு வந்து மிஷினரி தரிசனம் இல்லை அல்ல ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற கருசனை இல்லை அல்லது சமுதாயத்தில் மாற்றங்கள் உண்டாகணும் என்று சொல்லி ஒரு அக்கறையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் பார்க்குறோம் ஸோ இது வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது ஏன்னா எருசுலேம் சபைகள் இந்த காரியங்கள் நடைபெறலை எருசுலேம் சபையில் அப்போ அஸ்டில் இருந்தார்கள் ஆண்டோடு கூட வாழ்ந்த சீஷர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்த பொழுதும் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உலகளாவிய தரிசனம் அவளுக்கு இல்லாமல் போயிட்டுரு அதனால தான் ஆண்டு என்ன செய்கிறார் அந்தயோகிய சபையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் ஸோ அந்தியோகிய சபையில் நம்ம என்ன பார்க்குறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா ஆவிக்குரிய இம்பேக்ட் ஸ்பிரிச்சுவல் இம்பேக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் இம்பேக்டில் என்ன பார்க்குறோம் முதலாவது அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார் தெர் வாஸ் யூனிட்டி ஸோ என்ன போட்டிருக்கு ஐந்து தலைவரும் ஒன்றாய் கூடி வந்தார்கள் ஸோ அதில் பட்டணத்தில் அல்லது தேசத்தில் என்ன ஒன்று பிரிவினை இருந்தது ஸோ அங்கு ஒருவர் ஒருவர் கூட வாழ்கிறதில்ல அன்றைக்கு அந்தியோகியா பட்டங்களும் சரி இன்றைய காலங்கள்லேயும் சரி பட்டணங்களில் வாழும் பொழுது பட்டணங்கள் எப்படி இருக்குன்னா அலகல ஒரு தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையும் ஒவ்வொரு விதமான மக்கள் இருப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பட்டங்களில் பார்க்கும்போது அப்படி பார்க்கலாம் ஒரு ஏழை மக்கள் இருப்பாங்க அல்லது ஒரு ஒரு ஜாதியைச் சேர்ந்த இருப்பாங்க ஒரு மொழியை பேச இருப்பாங்க ஒரு மதத்தை சேர்ந்த இருப்பாங்க அல்லது ஒரே மாதிரி தொழில் செய்கிறவர் இருப்பாங்க அவங்கள என்ன செய்வாங்க ஒரு கூட்டமாக தனியாக ஒரு செக்ஷன்ஸாக வாழ்வாங்க ஸோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போக மாட்டாங்க அந்தியோக்கியா பட்டணத்தில் ஆஃப்ரிக்கன்ஸ் இருந்த பகுதிக்கு ஏஷியன்ஸ் போக மாட்டாங்க யூதர்கள் போக மாட்டாங்க ஸோ யூதர்கள் இருந்த பகுதிக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் போக மாட்டான் பயப்படுவாங்க ஸோ அதே மாதிரி ரோமன் சிட்டிசன்ஸ் அந்த மிலிட்ரி ஏரியாவுக்கு இந்த ஆப்ரிக்கன்ஸும் போக மாட்டாங்க யூதர்களும் போக மாட்டான் அவங்களும் இந்த பக்கம் வரமாட்டான் அப்படி ஒரு பிரிவினை நிறைந்த பட்டணம் ஆனால் சபையில் என்ன பார்க்குறோம் ஒற்றுமையை பார்க்கலாம் அதுதாங்க உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம் ஸோ இந்த ஒற்றுமை மனிதண்டி முயற்சினால் வராது இந்த ஒற்றுமை சோசியல் ரிஃபார்ம்னால் வராது இந்த ஒற்றுமை அரசியல் ரீதியாக வராது இந்த ஒற்றுமை ஒரு ஆவிக்குரிய ஒற்றுமை ஏனென்றால் அது எல்லாரும் என்ன உணர்கிறாங்க ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஸோ நமக்கு வந்து ஒரு காமன் கிரவுண்ட் என்னவென்றால் ஆன்றால் தெரிந்து எடுக்கப்பட்டவர் ஸோ இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதி ஆமாம் பன்னிரெண்டு ஆதி ஆறம் ஒன்று அவசரத்தை வாசிக்கணும் ஸோ வாசிக்கலாமா ஆதி ஆமாம் பன்னிரெண்டு ஒன்று அதான் ஆண்டு என்ன சொல்கிறாரு அழைப்பு ரெண்டு அவசரம் தான் ஆசீர்வாதம் நிறைய நேரம் ரெண்டாவசந்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆசீர்வாதத்தை பற்றி ஆசீர்வாதத்துக்கு முன்பாக அழைப்பு அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு சவர சொல்கிறாரு உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டுவிட்டு நீ என்ன செய்ய நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ என்ன செய்யணும் புறப்பட்டு வர வேண்டும் ஸோ மூன்று விதமான ஐடென்டிட்டி அடையாளங்களை ஆண்டவர் சொல்கிறார் ஸோ மனிதர்களுக்கு மூன்று விதமான ஐடென்டிட்டி இருக்குது ஸோ முதலாவது என்னது வேணுன்னா தேசத்தின் ஐடென்டிட்டி இருக்குது நேஷனல் ஐடென்டிட்டி இப்போ நீங்கள் எல்லாம் எங்கே போனாலும் என்ன கேட்பாங்க ஆதார் கார்டு இருக்குமான்னு கேட்பாங்க ஸோ நம்ம தேசத்தை விட்டு வெளியே போனோம்னா பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுதான் நமக்கு அடையாளம் ஸோ இந்த அடையாளம் வந்து ஒரு முக்கியமான அடையாளம் ஸோ இந்த அடையாளம் இல்லாமல் நம்ம நினைச்சு முடியாது இந்தியாவுக்குள்ளேயோ வெளியேவோ போக வர இயலாது ஸோ ஆண்டு என்ன சொல்கிறார் இந்த அடையாளத்தை காட்ட உனக்கு ஒரு மேன்மையான அடையாளத்தை தரேன்னு சொல்கிறார் ஸோ அந்த அடையாளம் என்ன ஸோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தேசத்தை ஆண்டவர் சொல்லவில்லை பின்னாடிதான் அவர் காண்பிக்கிறார் எதற்காகனா உன்னுடைய அடையாளம் நானே என்று சொல்லி ஆண்டவர் ஆப்ராம்க்கு சொல்கிறார் ஸோ ஆண்டவர் நம்ம கொடுக்குற அடையாளம் அவருடைய பிள்ளைகள் என்ற அடையாளம் ஸோ அந்த அடையாளம் ஒரு மேன்மையான அடையாளம் ஒரு தேசம் கொடுக்குற அடையாளத்தை காட்டிலும் ஒரு மேன்மையான அடையாளம் ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா இனத்தை விட்டு புறப்பட்டு வா இனம் என்று சொல்லும் பொழுது கலாச்சாரத்தை குறிக்கும் இனம் என்று சொல்லும் பொழுது மொழியை கொடுக்கும் ஸோ இந்த கலாச்சாரம் மொழிக்கும் நீ அப்பாற்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் அவன் சொல்கிறார் ஸோ இந்த கலாச்சாரக்காகவும் மொழிக்காகவும் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க ஒரு கொலை செய்கிறாங்க ஒருவர் ஒருவர் கொலை செய்கிறாங்க என்னுடைய மொழி பேச ஒன்னுடைய மொழி வித்தியாசமான மொழி இலங்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொழிக்காரங்க சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறாங்க ஒரு கலாச்சாரத்துக்காக இன்னொரு கலாச்சாரத்துக்கு விரோதமாக எழுதுனாங்க ஸோ இதன் இந்த அடையாளங்களுக்காக இந்த அடையாளங்கள் அழியக்கூடாது என்பதற்காக என்ன செய்ய தங்களே அழித்து கொள்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டு என்ன சொல்கிறார் ராபுராமுக்கு இதெல்லாம் உன்னுடைய அலையாளம் இல்லை நீ கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டவன் நீ மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் நீ தேசங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் என்ன செய்ய முடியும் நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நீ ஒரு தேசம் தான் இருப்ப என்றால் நீ எல்லா தேசங்களுக்கும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஸோ இதற்காக ஆண்டு சொல்றாரு கலாச்சாரத்துக்காக மொழிக்காகவும் உயிரையும் கொடுக்காத உயிரையும் எடுக்காத நீ அது ரெண்டு தான் நடந்துட்டு இருக்கு உயிரையும் உயிரையும் எடுக்கிறாங்க நீ உயிரையும் கொடுக்காத உயிரையும் எடுக்காத அதுக்கு அந்த கலாச்சாரமோ மொழியோ தகுதியானது அல்ல அதை காட்டிலும் மேன்மையான காரியம் உண்டு ஸோ மூன்றாவது என்ன சொல்றாரு உன்னுடைய குடும்பத்தை குடும்பம் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஜாதி அவருடைய கிளான் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதையெல்லாம் மறந்துட்டு செய்ய நான் நான் மட்டுமே உடைய அடையாளமாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்றவர்கள் தான் ஆதி ஆமாம் பனிரெண்டு ரெண்டாம் ஆதி ஆரத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்கள் ஸோ அது இல்லாமல் அந்த தகுதி அந்த ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காது ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் ஒரு யூனிட்டி நமக்கு வந்து என்ன அடையாளம் யோவான் ஒன்று பனிரெண்டில் சொல்லப்பட்டு ஆண்டாய் இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தா அது மட்டுமே நம்முடைய அடையாளம் அதனால தான் பவுளும் இன்னொரு இடத்துல சொல்கிறார் சிலுவை குறித்து மட்டும் நான் என்ன செய்கிறேன் மேன்மை பாராட்டுகிறேன் சிலுவை தான் எனக்கு அடையாளம் கிறிஸ்து தான் எனக்கு அடையாளம் சிலுவை நிழலில் தான் எனக்கு அடையாளம் தஞ்சம் ஸோ இதை தவிர எனக்கு வேறு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய கலாச்சாரமோ என்னுடைய மொழியோ என்னுடைய கல்வி தகுதியோ என்னுடைய அந்தஸ்தோ என்னுடைய பதவியோ என்னுடைய தொழிலோ இதைக்கடுத்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றே ஒன்று நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவனுடைய பிள்ளை ஸோ இந்த அடிப்படை அடையாளத்தில் நாம் இருப்போம் என்றால் இருக்கும் யூனிட்டி நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும் ஸோ அந்தயோகியா சபையில் அந்த தலைவர் என்ன செய்கிறாங்க அவள் பல பின்னணியில் இருந்து வந்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு அடையாளம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்டின் பிள்ளை அது மாத்திரமல்ல அவருக்கென்று பணி செய்ய முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஸோ ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னா தி கேதர் டு வர்ஷம் அவள் ஆராதனை செய்யும்படியாக கூடி வந்தார்கள் பதிமூணாவது யாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் அதை நான் வா வாசிக்கிறோம் ஸோ அவள் எதுக்காக வர்றாங்க ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவர்கள் ஐந்து தலைவர்களும் தனியாக நேரம் எடுத்து ஒரு இடத்துல கூடி வந்து என்ன செய்கிறாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறார் ஸோ இன்றைக்கி வந்து ஆராதனை என்று சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் அதை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ப்ராக்கெட்டில் போட முயற்சி பண்ணுறாங்க ஸோ ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஆண்டவருக்கு துதி செலுத்துவது ஆண்டவருக்கு நன்றி சொல்வது ஸோ அந்த அந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆராதனை குறித்து நான் வாசிக்கணும்னா மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன பட்டிருக்குன்னா நீங்கள் உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்க உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிற உங்கள் கிரியைகளை கண்டு என்ன செய்வாங்க ஆ யார் செய்வாங்க புரஜாதி மக்கள் ஏசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய கிரியையை கண்டு என்னுடைய பரலோக பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் ஸோ அப்போ என்ன அர்த்தம் நான் ஆராதனை செய்வது போக என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் யார் என்று சொல்லி கேள்வி கேட்டு இவன் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டு கேள்விப்பட்டு அந்த தேவனுக்கு ஆராதனை செய்வார் ஸோ என்னுடைய வாழ்க்கை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக அந்நிய ஜாதி மக்களுக்கு சவாலாக அமைய வேண்டும் அதுதான் உண்மையான ஆராதனை நான் ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை என்னுடைய வாயினால் பாடுவது மாத்திரம் இல்லை என் கரங்களை தட்டி பாடுவது மாத்திரம் இல்லை என்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற இந்துக்களும் முஸ்லீம்களும் என்னுடைய தேவனை ஆராதிக்க முன் வர வேண்டும் அதுதான் உண்மையான ஆராதனை செ இன்னைக்கு வந்து ஆராதனை என்ன ஆகிடுச்சி அது வந்து ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு ஒரு சில இடங்களில் அது வந்து என்டர்டைன்மெண்ட் ஆயிருச்சு இல்லாட்டினா ஒரு சில இடங்களில் அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆகி போயிடுச்சு ஒரு சில இடங்களில் பாடல்கள் டியூனுக்காக மட்டும்தான் பாடுறான் அது அர்த்தத்தை அறிந்து பாடுவதில்லை இன்னைக்கு வந்து ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும் என்னுடைய ஜீவனே ஆராதனையாக இருக்கும் அதான் நம்ம வேத்தில் எதை செய்தாலும் என்ன செய்யணும் கத்தருடைய மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் கத்துடைய மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் ஒரு கடையில் நின்று நான் டீ குடித்தாலும் கத்துடைய மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் ஸோ நான் எதை செய்தால் ஆண்டோருடைய நாம் மகிமைப்பட என்னை பார்க்கிறவர்கள் என் கிரியையை பார்க்கிறவர்கள் எனது தி ஷுட் பி டு ஒர்கிப் லால் அவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு உந்துதல் உண்டாகணும் ஜீவனில் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆசையும் உருவாக வேண்டும் அதுதான் உண்மையான ஆராதனை ஸோ இவர் என்ன செய்கிறாங்க ஆண்டவரை கூடி வந்து ஆராதனை செய்தார்கள் ஸோ மூன்றாவது என்ன பார்க்குறேன்னா தீவ ஃபாஸ்டிங் ஸோ கமிட்டி மீட்டிங் ஃபீஸ்டிங்கோடு நடக்கல ஃபாஸ்டிங்கோடு நடக்குது ஸோ நிறைய இடங்களில் போர்டு மீட்டிங் மிஷன் இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதனால் இரநூறு மிஷினரி ஸ்தாபங்கள் அதில் பங்காக இருந்தாங்க அதனால் எல்லாம் நிறைய மிஷினரி ஸ்தாபனங்களுடைய போர்டு மீட்டிங்கெலாம் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் ஸோ அப்போ அட்டென்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா என்ன அதில் வந்து என்ன இருக்கும் ஃபீஸ்டிங் ஸோ என்ன சாப்பாடு எந்த கடையில் நீ எதை ஆர்டர் பண்ண அதுதான் முதல்ல கேட்பாங்க ஆனால் இங்கே என்ன இருக்குது ஃபாஸ்டிங் மீட்டிங் ஸோ தலைவர்கள் கூடி வருகிறார்கள் சாப்பிட்றதுக்காக வரலை ஆண்டோடு சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக கூடி வருகிறார்கள் ஸோ வந்து அது ஒரு வந்து ஒரு மிஸ்ஸிங் டிசிப்ளின் இந்த சர்ச் இன்றைக்கி சபைகளில் அந்த ஒழுங்கை காண முடியவில்லை ஸோ இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங்னால் நிறைய வாலிபருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அது என்னென்னே தெரியல ஸோ உபவாசம் இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியல முன்னாடி குடும்பங்கள்லாம் உபவாசம் இருப்பாங்க இப்போ குடும்பமாக உபவாசம் இருக்கிறதெல்லாம் காணாமல் போயிடுச்சு பெற்றோர் எல்லோரும் வீட்டிலேயே சமைக்க மாட்டாங்க எல்லாருமே சேர்ந்து உபாசம் இருந்து ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒழுங்குகள்லாம் இருந்துச்சு இன்னி அந்த ஒழுங்குகள்லாம் காணாமல் போயிடுச்சு ஸோ ஃபாஸ்டிங் எதற்காக ஃபாஸ்டிங் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்காக ஸோ நினைவு மலையே போய் யோனா பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க ரெட்டு உடுத்தி தண்ணீரோட குடிக்காமல் இரவும் பகலும் மூன்று நாள் உபாசம் இருக்கிறான் உபாசம் இருக்குன்னு சொல்லி யோனா சொல்லவே இல்லை ஆனால் அவனுடைய ரெஸ்பான்ஸ் ஆண்டோடைய வசனத்தை எச்சரிக்கையை கேட்டவுடன் அவள் என்ன செய்கிறாங்க தங்களைத்தானே தாழ்த்தி அவளை என்ன செய்யறான் வெறுமையாக்கி ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஆண்டு நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்குறான் சென்று சபைகளில் வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் டினாமினேஷனில் ச வளர்ச்சி உண்டாகணுன்னா நிறைய பிளானிங் மீட்டிங் நடக்குது நிறைய பிளானிங் மீட்டில் காட்டில் என்ன தேவை நிறைய ஃபாஸ்டிங் மீட்டிங் தேவை ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கவே ஆண்டோரே எங்களை குறித்த உடைய சித்தம் என்ன இந்த குடும்பத்தை குறித்த உடைய சித்தம் என்ன எங்களுடைய சபைகளை குறித்த உடைய சித்தம் என்ன என்னுடைய டெனாமினேஷன் எங்களுடைய ஆர்கனைசேஷன் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன என்று ஜெபித்தால்தான் ஆண்டு என்ன செய்ய முடியும் ஆண்டவர் நம்மளுக்கு தரிசனத்தை கொடுக்க முடியும் இன்னைக்கு தரிசனம் இல்லாத சபைகள் தரிசனம் இல்லாத குடும்பங்கள் தரிசனம் இல்லாத வாலிபர்கள காரணம் என்ன உபாச ஜபம் இல்லை ஸோ ஆண்டவருடைய சமூகத்திலே உபாசம் இருந்தவன் ஆண்டவருடைய ஊழித்தை ஆரம்பிக்கும் பொழுது நாற்பது நாட்கள் உபாசம் இருக்கிறார் ஸோ மோசு நாற்பது நாள் உபாசம் இருந்தான் ஸோ தேவனுடைய தாசரில் என்ன செய்கிறாங்க ஒரு மகத்தான பணியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மகத்தான பணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஆண்டவடைய சமூகத்திலே தாழ்த்தி உபாசம் இருந்து காத்திருக்க வேணும் ஸோ இந்த சபையில் என்ன பார்க்குறோன்னா முதலாவது யூனிட்டி ஆவிக்குரிய தாக்கம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தினார்கள் ரெண்டாவது என்ன பார்த்தோம் அவர்கள் ஆராதனை செய்தார்கள் மூன்றாவது என்ன பார்த்தோம் ஃபாஸ்டிங் ஸோ நான்காவது என்ன பார்க்குறோன்னா தேவர் லிசனிங் அண்ட் ஒபேயிங் த லார்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அதை கீழ்ப்படியும்படியாக கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்ல பார்க்க ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்ற அனுபவம் குழுவாக கூடி வந்தாங்க ஐந்து பேரா கூடி வந்தாங்க எதுக்காக கூடி வந்தாங்க ஆண்டோடி சத்தத்தை கேட்க வேண்டும் இன்னைக்கு வந்து ஆண்டோடி சத்தத்தை கேட்கலாம் இருக்கிறோமா நம் ஆண்டவர் மெய்ப்பனின் ஆடுகளாக இருந்தா மெய்ப்பெனுடைய குரலை நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் ஆண்டோடைய வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மோடு கூட இடைபாடுகிறார் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறோமா ஆண்டோடைய மெல்லிய சத்தத்தை கேட்குறோமா ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டோடைய சத்தத்தை ஆண்டோடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளும்படியாக அப்படி சமூகத்திலே வருகிறார் ஸோ எப்போ நம்ம கேட்க முடியும்னா நாம் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது தான் கேட்க முடியும் சாமியல் ஆண்டை கூப்பிட்றார் ஆனால் அவனுக்கு யார் கூப்பிட்டாருன்னு தெரியல ஸோ ஏழி அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆனால் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மை வேண்டும் அந்த ஒரு கீழ்ப்படிதலோட ஒரு நிலைமை வேணும் ஸோ நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டு என்ன சொல்கிறான்னு கேட்குறா அப்படின்னு ஒரு விளையாட்டாக அல்லது ஜோஷியிட்ட போய் கேட்குற மாதிரி இல்லை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் அவருடைய கமான்மெண்ட் என்ன அவருடைய கட்டளை என்ன அவருடைய கற்பனை என்ன அவர் விரும்புகிற காரியம் என்ன என்ற எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கேட்கின்ற அனுபவம் கேட்கிறத மாத்திரம் இல்லை என்ன செய்யணும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் ஸோ அவன் சத்தத்தை கேட்டு கீழ்படுத்ததினாலே அவர்கள் அந்த பட்டணத்தில் ஆவிக்குரிய தாக்கத்தை உருவாக்கினார் ஸோ ஐந்தாவது என்ன பார்க்குறோன்னா தே ஹார் டீச்சர்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் அந்த சபையிலே போதகர்களும் தீர்க்கத்தரிசிகளும் இருந்தார்கள் ஸோ அவங்கள் ஐந்து பேரில் ஒரு சிலர் எப்படி இருந்தாங்க போதகர்களாக இருந்தாங்க ஒரு சிலர் தீர்க்கத்தரிசிகளாக இருந்தார்கள் ஸோ போதகர்கள் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது அதை போதிக்கிறது தான் போதகர்கள் ஆண்டவுடைய வசனத்துக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய வசனத்தை படித்து அந்த வசனத்தை கற்று கற்றுக்கொள்கின்ற சத்தியத்தின்படி எப்படி நடப்பது என்று போதிக்கிறது தான் போதனையின் மூலியம் டீச்சர்ஸுடைய வேலை ஸோ இன்றைக்கி சபையில் என்ன தேவை டீச்சர்ஸ் ஆண்டோடைய வசனத்தை நான் என்னுடைய தினசரி வாழ்க்கையில் எப்படி நான் செயல்படுத்துவது ஸோ யோவான் ஸ்நானகன் வணாந்தரத்தில் என்ன செய்கிறான் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு ஸோ ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க பலர் வந்து ஞானஸ்நானம் பெற வர்றாங்க காட்டில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம்னா ஸோ அங்கே தான் பிரசங்கம் பண்ணான் அவன் வந்து பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணல அவன் வந்து வணாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணான் அவன் ஒரு அற்புதமும் செய்யலை அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டான் ஆனாலும் திரள் கூட்டமான மக்கள் அவனுடைய போதனையை கேட்பதற்கு திரண்டு வந்தான் ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க வாட் ஷால் ஐ டூ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வனாந்திரத்தில் இருக்கிற யோவான் சாணகன் அவன் தெளிவாக சொல்கிறான் என்ன செய்ய நீ வந்து ஒரு சோல்ஜர் நீ ஒரு சிப்பாய் நீ இப்படி தான் செய்யணும் நீ டேக்ஸ் கலெக்டர் டேக்ஸ் கலெக்டராக இருந்தால் உன்னுடைய அலுவலகத்தில் இப்படி தான் நீ செயல்படவே வனாந்திரத்தில் இருக்கின்ற யோவான்ஸ் நானவனுக்கு பட்டணத்தில் நடக்கிற அலுவலகத்தின் அலுவல்கள் கூட அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அவன் சொல்கிறான் நீ ஞானசன எடுத்தால் மாற்றம் போதாது உன்னுடைய ஞானசன்தான் உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வேலை ஸ்தலங்களில் இந்த மாதிரி மாற்றங்கள் உருவாக வேண்டும் அதுதான் அவனுடைய போ போதிக்கின்ற ஊழியம் ஸோ அவன் போதிக்கிறது என்று சொல்லும் பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை ஒருவேளை ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கலாம் நர்ஸாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் பல தரப்பட்ட இருக்கலாம் என்னுடைய ஸ்தலத்தில் என்னுடைய ஸ்தானத்தில் நான் எப்படி ஆண்டவுடைய நற்செய்தின் அடிப்படையில் வாழ்வது ஆண்டவுடைய சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்வது அதுதான் போதையுடைய ஊழியம் ஸோ நல்ல போதகரை பார்க்கும்பொழுது அந்த அப்போஸில் பதினேழு பதினொன்றில் நான் வாசிக்கிறோம் அந்த பெரியா பட்டணத்தார் என்ன செய்தாங்களாம் அவர்கள் வந்து நற்குணசாலிகளாக இருந்தார்கள் விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது சமுதாயம் அவர்களை நற்குணசாலிகள் என்று சான்றிதழ் கொடுக்க வேண்டும் ஸோ அப்போ தான் அவங்க விசுவாசிகள் அப்போ தான் அவங்க வந்து டிசைபிள்ஸ் அப்போ தான் அவங்க சீஷர்கள் ஸோ அதை கொடுக்கணும்னா அவங்க மூன்று காரியங்களை சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷில் த்ரீ ஈஸ் மட்டும் எவ்ரிடே தினமும் ஆண்டோடைய வசனத்தை வாசித்தார் ஸோ தினம் சரி பழக்கம் தினசரி ஒழுக்கமாய் மாற வேண்டும் இட்ஸ் அ டெய்லி டிசிப்ளின் டெய்லி ஹேபிட் பல் வழக்கிறது போல் தினசரி ஒழுக்கம் தினசரி பழக்கம் ஸோ அதீஸ் பல் வழக்காமல் வெளியே மாட்டேன் அதே போல் பயில் வெளியே போகக்கூடாது தினசரி பழக்கம் ஒழுக்கமாக அது மாற வேண்டும் ஸோ எவ்ரிடே அது மாத்திரம் இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க வித் ஈகர்னஸ் தே ரிஸ் இன் த மனவாஞ்சி ஆண்டோடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார் ஸோ அவங்க வந்து ஆண்டோடைய வசனத்தை படிப்போம் வாசிப்போம் அப்படின்னு சொன்னால் அவங்க மனதில் ஒரு எழுச்சி ஒரு உற்சாகம் அது ஒரு பாரமாக நினைக்கல நீங்கள் நிறைய பேர் பைபிள் படிங்கன்னா அது வந்து மன பாரமாக யோசிக்கிறார் ஸோ இவங்களுக்கு எப்படி இருந்ததா மன வாஞ்சியாக இருக்குது ஸோ வேதத்தை குறித்து நம்முடைய ஆட்டிடியூட் என்ன மன வாஞ்சியாக இருந்தால் அடுத்த மூன்றாவது என்ன போட்டுக்கினா தி எக்ஸாம்இன் தி ஸ்கிரிப்ஷன் காரியங்கள் இப்படி உள்ளதா என்று ஆராய்ந்து பார்த்தார் பவுல் அந்த பட்டணத்தில் வந்து பிரசங்கம் பண்ணினார் பவுலின் பிரசங்கத்தை நம்பவில்லை பவுல் பிரசங்கம் பண்ணினது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று வீட்டுக்கு வந்து ஆராய்ந்து பார்த்தார்கள் அவனுடைய விசுவாசிகளுடைய முதிர்ச்சியை நாம் பார்க்குறோம் பவுல் போன்ற உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியாரைய என்ன செய்கிறாங்க எவ்வாலுவேட் பண்ணுறோம் அப்படிப்பட்ட போத போதனைகள் நமக்கு தேவை அதுக்கப்புறம் என்ன தேர்வர் ஆல்சோ ப்ராஃபிட்ஸ் போதிக்கிறவர்களும் அவர்களது தீர்க்கத்தரிசிகள் இருந்தார் ஸோ தீர்க்கத்தரிசுகள் சொல்லும் பொழுது அவர்கள் தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் முறைக்கிறவர்கள் ஸோ யோவான்ஸான ஏரோது பாவம் செய்த பொழுது என்ன செய்கிறான் அவன் ஏறோது செய்தது பாவம் என்று சொல்லி பப்ளிக்காக சொல்கிறான் அதனால் தன்னுடைய உயிரை இழக்க நேரிடுகிறது தீர்க்கதரிசி என்பது தீர்க்கமாய் தேசத்திற்கு உபதேசத்தை செய்கிறவர்கள் சது ஏறது வந்து அவனுடைய சர்ச் காங்கிரிகேஷன் மெம்பர் இல்லை ஆனாலும் அவன் தீர்க்கத்தரசா ஏறோது பாவம் செய்தால் முழு தேசத்தில் என்ன உண்டாகும் அதனுடைய பிரதிபலன் உண்டாகும் ஸோ அதனால் தீர்க்கத்தரிசி என்று சொல்லும் பொழுது தேசத்தில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறான் ஸோ இரண்டாவது என்ன பார்க்குறோன்னா ஸ்பிரிச்சுவல் இம்பேக்ட் பார்த்தோம் ஆவிக்குரிய தாக்கம் இரண்டாவது சமுதாயத்தில் ஒரு தாக்கம் உண்டான ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம் அப்போது சில பதினொன்று இருபத்தாறு அவள் அவர்களுக்கு என்ன செய்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் ஸோ கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அவளுடைய சமுதாயத்தில் எப்படி நாம் தாக்கத்தை உண்டு பண்ணுவது முதலாவது வந்து நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் ஸோ மற்ற ஆறாம் அதில் நான் வாசிக்கிறோம் ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் நம்முடைய ப்ரையாரிட்டி தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்காக ராஜ்யத்தின் மகிமைக்காக ராஜ்யத்தின் மேன்மைக்காக ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக வாழ்கின்ற வாழ்க்கை ஸோ நம்முடைய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி அதுவாக இருக்குதா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க நீதியை தேடுகின்ற காரணம் ஸோ உலகத்தில் அநீதி பெருதி கொண்டே போகிறது ஸோ இந்த சூழ்நிலையில் நீதியை அறிந்தவர்களாய் நீதிமான்களாய் உலகத்தில் வாழ்வது அதான் அவங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன மற்றவர்கள்லாம் பணத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஒருவேளை பொருளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அல்லது அதிகாரத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த விசுவாசிகள் அவங்க நினைச்சா தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுதான் வித்தியாசம் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் இவங்க ஏன் பணத்துக்கு பின்னாடி போகிறதில்ல இவங்க ஏன் அப்படி செய்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு கேள்வி அப்போ அவங்களுக்கு விளங்குது இவங்க என்ன செய்யலை இந்த உலகத்திற்காக இவர்கள் வாழ்கிறவர்கள் அல்ல இவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டவுடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறவர்கள் ஸோ அது மாத்திரமல்ல தேர் வேல்யூஸ் அவருடைய மதிப்பீடுகள் மதிப்பீடுகள் தான் என்ன செய்வோம் ரைட்சியஸ்னஸ் ஆண்டவருடைய நீதியை விரும்புகிறவர் நீதிமான் என்று வேதத்தில் பல முறை நான் வாசிக்கிறோம் நீதிமான் என்று சொல்லும் பொழுது இந்த இங்கிலீஷில் ரைச்சியஸ்னஸ் என்று போட்டிருக்கோம் ஸோ ரைச்சியஸ்னஸ் நீதிமான் யாருன்னா சரியான காரியத்தை சரியான நேரத்தில் என்ன செய்கிறவன் எப்பொழுதும் செய்கிறவன் யார் பார்த்துட்டு இருந்தாலும் பார்க்காதனாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு சரியானதை எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலையும் செய்கிறவன் தான் நீதிமான் ஸோ நம்முடைய விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது அவர் நீதிமான்களாக இருக்க வேண்டும் ஸோ எது நீதி எது நியாயம் எது சரி ஆண்டவருடைய பார்வையில் வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் வெளிச்சத்தில் எது சரியோ எது நீதியோ அதை செய்கிறவர்களாக அந்த அந்தியோகியா பட்டண விசுவாசிகள் காணப்பட்டார்கள் ஸோ அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை எனது சமுதாயத்தையே மாற்றினது ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதியின் கிரியைகளை செய்யலாம் இருக்கிறோமா ஸோ பவுல பவு திரும்ப திரும்ப சொல்கிறார் நீங்கள் என்ன செய்ய நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது நீதி செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் சரியான காரியத்தை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் ஒருவேளை எதிர்ப்பு இருக்கலாம் ஏலனம் பண்ணலாம் ஆனால் என்ன செய்யணும் தொடர்ந்து சரியான காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ மூணாவது என்ன பார்க்குறோன்னா அவனுடைய சமுதாய வாழ்க்கையில் அவருடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அவருடைய உறவுகள் நம்முடைய சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம் எப்படிப்பட்ட உறவுகள் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஸோ உலகத்தில் என்ன பார்க்குறோம் மேனிப்புலேட்டிவ் அண்ட் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் உலகத்தில் என்ன பார்க்குறோம்னா ஒவ்வொரு உறவிலையும் மற்றவர்கள் எப்படி ஆதாயம் பெற்றுக்கொள்வது அதுதான் அவங்க நோக்கம் ஸோ இந்த உறவுனால எனக்கு என்ன உண்டாகணும் லாபம் உண்டாகும் ஸோ நான் பிஸ்னஸ் செய்கிறேன் எனக்கு கஸ்டமர்ஸ் வராங்க இந்த கஸ்டமர் மூலமாக எனக்கு உண்டாகணும் லாபம் உண்டா ஸோ நான் திருமணம் பண்ண போகிறேன் ஸோ இந்த திருமணத்தினால எனக்கு உண் எனக்கு உண்டாகணும் எனக்கு பணம் ஆதாயம் உண்டாகணும் எனக்கு வந்து அந்தஸ்து பெருக வேண்டும் சோ எல்லா இதுலயும் ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய உறவுகள் சார் ஆண்டவர் எப்படி ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீதியை விரும்புகிற தேவர் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கணும் சரியாக சீராக இருக்க வேண்டும் சோ முதலாவது குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் எபேசியர் நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இது பவுலப்போசன் என்ன சொல்றாரு சோ கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய என்ன பண்றது கணவன் கணவன்ட்ட மனைவிட்டு சொல்கிறார் மனை கணவனுக்கு புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்துருங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அதுக்கப்புறம் கணவனுக்கு என்ன சொல்கிறாரு உங்களுடைய உங்களுடைய மனைவியில் அன்பு கூறுங்கள் ஸோ அன்பு கூறுங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் என்ற கட்டளை பைபிளில் மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த மதத்துலையும் அது சொல்லப்படுது அதுதான் விசேஷம் குடும்பம் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி வேதம் நம்ம கற்றுத்தருகிறது அதில் என்ன முக்கியமானதுன்னா க புருஷர் என்ன செய்யணும் மனைவி இடத்துல அன்பு கூற வேண்டும் மற்ற மதங்களை சொல்லப்படல அதுவும் அன்புக்குறுகிற குவாலிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி அன்பு கூற வேணும் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு அதே போல் எபிஎஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது வேலை பார்க்கிறவர்கள் எஜமானுக்குள்ளே உறவு எஜமானு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வேலைக்கால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த உறவுகளையெல்லாம் என்ன செய்யலாம் வேதத்தின் வெளிச்சத்தில் சரியாக இருக்க வேண்டும் ஸோ அந்த உறவுகளை ஏமாற்றுகிற உறவுகள் இல்லை சொன்னதை காப்பாற்றாத உறவுகள் இல்லை இன்றைக்கி என்ன பார்க்குறோம் ட்ரஸ்ட் ஒரு தினர்ஸ் இல்லை இன்றைக்கி என்ன ம மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நம்பிக்கையே இல்லை ஸோ இவங்க இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லை இன்சூரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவான் அது கேரண்ட்டி இல்லை அல்லது ஒரு பொருளை வாங்குனா அது கேரண்டின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் அது கொடுக்க மாட்டேன் ஸோ நம்பிக்கை இல்லை அப்படிப்பட்ட உறவுகள் ஸோ இந்த சூழ்நிலையில் நம்பகரமான உறவுகள் நீதியான உறவுகள் நியாயமான உறவுகளை செய்ய வேண்டும் ஸோ நான்காவது பார்க்கணும் தேவர் ரோல் மாடல்ஸ் இந்த சொசைட்டி ஸோ கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது ஸோ நம்ம என்ன செய்கிறோம் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கவேண்டும் ஸோ அநேக இடங்களில் வேலை பார்க்குற ஸ்தலங்களில் அந்த சாட்சியை முன்னாடி நம்ம கேட்டிருக்கிறோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கிறிஸ்தவ டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த டீச்சரை போல இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவள் காண்பித்த முன்மாதிரி அதனால தான் என்ன செஞ்சாங்க இவளை போல வாழ வேண்டும் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முன்மாதிரியாக நிறுத்துகிறாங்களா நம்முடைய சமூக சமுத சமுதாயத்தில் அல்லது நம்முடைய சமூகத்தில் நம் வாழ்கின்ற பகுதிகளில் நம்மை முன்மாதிரியாக பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டுகிறார்களா அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம நினைச்சியில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவில்லை ஸோ இன்றைக்கி முன்மாதிரி யார் ஆகிறன்னா சினிமாவில் நடிக்கிறவங்க இல்லாட்டினா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எங்கேயோ இருக்கிறாங்க ஸோ முன்காலங்கள் அப்படி கிடையாது நம்முடைய சமுதாயத்திலே பார்ப்போம் இவர்களை போல் வாழ்ணுவன் இவ்வளோ போல் நீ சாதிக்கணும் இவ்வளோ போல் நீ என்ன செய்யணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்மாதிரியாக வாழ்ந்தான் ஸோ இன்று கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது நாம் முன்மாதிரியாக வாழ வேணும் ஸோ அந்தியா பட்டணத்தில் இவங்க என்ன செய்வாங்க முன்மாதிரியாக வாழ்ந்தாங்க ஐந்தாவது என்ன பார்க்கணும் தான் தேவார் லைட் இன் டார்க்னஸ் ஸோ அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வருவர்களாக இருந்தார்கள் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த காலத்திலே வாழ்கிறார் அப்போ சில இருபத்தாறு அதிகாரத்தில் பவுலுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உன் நினைச்சேன் உன்னை அனுப்புறேன் எதற்காக அவருடைய கண்களை திறக்கும்படி அந்த காலத்தில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டுபடியாக உன்னை அழைக்கிற உன்னை அனுப்புறேன்னு சொல்கிறார் ஸோ பேதூர் என்ன சொல்கிறார் நம்ம என்ன செய்கிறாரு அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு ஸோ இருளிலிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் ஸோ வெளிச்சத்தை உலகம் காண வேண்டும் என்றார் ஸோ அந்த வெளிச்சம் நம்ம தான் கொடுக்க முடியும் ஸோ வ என்ன வாசிக்கிறவனா ஆண்ட கிருஸ் ஏசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்கிறார்கள் ஸா பிசாசான கண்களை குருடாக்கிறார் அது மாத்திரம் அல்ல அந்த காலத்தில் வாழ்கின்றார் ஏசு கிறிஸ்துவை அறியாதவர் ரெண்டு விதமான டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று வந்து அவர் குருடர்களாக இருக்காங்க ரெண்டாவது எங்கே இருக்காங்க அந்த காலத்தில் வாழ்க ஸோ அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர் நம்ம தான் செய்ய முடியும் கிறிஸ்தவர்கள் தான் செய்ய முடியும் ஸோ அவர்கள் மூன்று வித ரெண்டு விதமான இம்பாக்டை பார்த்தோம் ஒன்று வந்து ஆவிக்குரிய தாக்கத்தை பார்த்தோம் இன்னொன்று வந்து சமுதாய தாக்கத்தை மூன்றாவது நம்ம பார்க்க போறோம்னா டே மேட் அ குளோபல் இம்பேக்ட் உலகளாவிய ஒரு இம்பேக்ட் ஸோ அவர்களை வந்த பொழுது ஆண்டு என்ன சொல்கிறாரு இந்த இரண்டு பேரனை நினைச்சி செப்பரேட்டு நீங்கள் ஐந்து தலைவர்கள் இருக்கீங்க ஸோ இந்த சபைக்கு ஐந்து தலைவர்கள் தேவையில்லை ரெண்டு பேர் என்ன செய்யலாம் மிஷினரியாக போகலாம் அப்படின்னு சொல்லி பவுலவும் பர்ணாவும் அவன் என்ன செய்கிறாரு பிரீத்து எடுக்கிறாங்க ஸோ பிரீத்து எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க மிஷினரி ப பயணமாக போகிறாங்க ரோம சாம்ராஜ்யத்தில் ரோமன் எம்பையரில் அவங்க போகாத பட்டணமே கிடையாதுன்னு சொல்ல முடியும் ஸோ அப்போ சில நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பட்டணங்களின் பெயர்கள் உண்டு ஒவ்வொரு பட்டணமாக போனான் எதுக்காக போனாங்க நற்செய்தி அறிவிக்கும்படியாக போனாங்க ஏன்னா அவங்க வந்து டுக் த கிரேட் கமிஷன் ஆஸ் அ சீரியஸ் மேண்டேட் இறுதி கால கட்டளை அவங்க என்ன செஞ்சாங்க அது தம்மேல் உடைந்த கடமை என்று உணர்ந்தாங்க ஒருவேளை எருசலேம் சபை அப்படி உணரவில்லை ஆனால் அந்தியோகியா சபை அதை உணர்ந்தது அதனால தான் அவங்க மிஷினரி அனுப்புகிறாங்க முதலாவதாக மிஷினரியை அனுப்பின சபை அந்தியோகியா சபை ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அனுப்புகிறான் ஸோ அவங்க அனுப்புகிறது மாத்தமல்ல அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க அவங்க திருப்பி வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க திரும்பி திரும்பி அவங்கள போய் விசிட் பண்ணுறாங்க ஸோ இது பல காரியங்களை அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க அதை செய்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு இருந்த தரிசனம் குளோபல் மிஷன் ஸோ இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு இன்றைக்கி வந்து வேர்ல்டு வந்து என்ன சொல்லுவோன்னா குளோபலைஸ்டு வேர்ல்டு இன்றைக்கி எல்லாமே என்ன அது குளோபலைஸ்டு வேர்ல்டு ஸோ இங்கே இருக்கிறவங்க பல நாடுகளுக்கு போகிறாங்க ஒவ்வொரு சபையிலேருந்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க மாணவர்களாக போகிறாங்க ஒரு சிலர் படிக்க போகிறாங்க ஒரு சிலர் வேலை செய்ய போகிறாங்க ஒரு சிலர் பிஸ்னஸ்க்காக போகிறாங்க ஸோ உலகத்தில் பல பகுதிகளுக்கு போகிறாங்க ஸோ அவங்க போகும்போது என்ன செய்கிறோம் அவளை எப்படி அனுப்பி வைக்கிறோம் அவளை எதற்காக போகிறாங்க ஸோ என்ன தரிசனத்தோடு போகிறாங்க என்ன நோக்கத்தோடு போகிறாங்க ஸோ பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறனால ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஸோ ஃபிலிப்பீன்ஸ் ஒரு நாடு உண்டு அது வந்து ஆசியாவில் ஒரு நாடு அந்த நாட்டில் அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு கேத்தலிக் கண்ட்ரி பெரும்பாலான மக்கள் வந்து கேத்தலிக் ஒரு சிலர் மற்றம் பென்டி காஸ்டல்ஸ் புரோட்டஸ்ட் எவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் அங்கே உண்டு ஸோ ஒரு சிறிய நாடு தான் ஆனால் ஒரு ஏழை நாடு ரொம்ப பணக்கார நாடுலாம் கிடையாது ரொம்ப வசதிகள்லாம் கிடையாது ஸோ அதனால் அந்த நாட்டில் இருந்து பல தேசங்களுக்கு பணி செய்வதற்காக செல்வார் ஸோ நம்முடைய தேசத்துலேருந்து கேரளாவிலருந்து தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூர் அங்கெல்லாம் போய் வேலை செய்வது போல் அந்த ஃபிலிப்பின் நாட்டிலிருந்து உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு பணி செய்வதற்காக அவர்கள் செல்கிறார் ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்று வந்து ஆண்கள் போவாங்க அவங்க வந்து நிறையா தொழில் செய்வதற்காக போவாங்க அல்லது உழைப்பதற்காக போவாங்க ஸோ பெண்கள் என்ன செய்வாங்கன்னா நேனின்னு சொல்வாங்க அதாவது வீட்டு வேலை பார்ப்பதற்காகவும் பிள்ளைகளை பராமரிப்பதற்காகவும் செல்வார் ஸோ அவங்கள நீங்கள் வந்து பல நாடுகளில் பார்க்கலாம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா அந்த மிடில் ஈஸ்ட் அந்த நாடுகளுக்கெலாம் போனீங்கன்னா பல வீடுகளில் வேலை செய்கிற பணி பெண்களாக அவங்க இருப்பாங்க ஸோ இப்படி பல பெண்கள் அந்த சபைகளில் இருந்து அங்கே செய்வாங்க வேலைக்காக பல நாடுகளுக்காக போன பொழுது அங்கே வந்து ஃபிலிப்பை ஃபிலிப்பீன்ஸ் மிஷன் அசோசியேஷன் பிஎம்என் சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இதை கவனித்து அவங்க என்ன செய்வாங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் நம்மளுடைய இருந்து போகிறாங்க அவங்க எதுக்காக போகிறாங்க வேலைக்காக போகிறாங்களா தொழிலுக்காக போகிறாங்களா குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு போகிறாங்களா ஸோ அவங்க ஜபித்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னா ஆண்டவர்களை அனுப்புகிறார் அவங்களா போல ஒருவேளை அவங்க ஒரு தங்களுடைய காரியங்களுக்காக போனாலும் ஆண்டவருடைய மேன்மையான திட்டம் கண்டிப்பாக இருக்கும் அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க வேலை பார்க்குற இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறியாத குடும்பங்களில் தான் போய் வேலை பார்க்குறாங்க ஸோ அப்போ அந்த ஃபிலிப்பினோ சர்ச் என்ன தீர்மானித்தாங்கன்னா இப்படி போகிறவர்கள் ஆண்டவர் அவர்களை மிஷினரிகளாக அனுப்புகிறார் வேலைக்காரர்களாகி போனாலும் அவங்க எதுக்காக போகிறாங்க மிஷினரி பணிக்காக தான் ச ராஜாக்களில் பார்க்குறோம் நாமான் வீட்டில் வேலைக்காக வந்த அந்த சிறு பெண் தான் என்ன செய்கிறார் நாமானுக்கு சீவனில் தேவனை பற்றி சொல்லுகிறார் அதே போல் இவர்கள் ஆண்டவரை என்ன செய்ய முடியும் அறிவிக்க முடியும் அப்படி என்று சொல்லி அவர்கள் கூடி ஆலோசனை பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க அதுக்கப்புறம் யார் யார் வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பத்து நாள் ட்ரைனிங் கொடுப்பான் ஸோ வேலைக்கு செல்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சபையானது பயிற்சி கொடுத்தது ஸோ அவங்க என்ன பயிற்சி கொடுத்தாங்கன்னா எப்படி ஆண்டை பற்றி சொல்கிறது எப்படி ஆண்டை பற்றி பாட்டு ஆராதனை செய்வது எப்படி தன்னுடைய விசுவாசத்தை காத்து ஸோ என்னென்ன சூழ்நிலையில் அவங்க எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாங்க ஸோ இதன் விளைவாக என்ன நினச்சுன்னா சவுதி அரேபியாவில் பல முஸ்லீம் குடும்பங்களுக்கு இந்த பெண்கள் வேலைக்காக செய்தான் ஸோ வேலைக்காக செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்க நல்லா பாட்டு பாடுவாங்க ஸோ பாட்டு பாடிக்கிட்டே எல்லா வேலையும் செய்வாங்க வீடு துடைக்கிறதுனாலும் சரி துணி துவைக்கிறதுனாலும் சரி என்ன காரியங்கள் செய்தாலும் ஸோ அப்போ அங்கே உள்ள முஸ்லீம் பெண்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏன் பாட்டு பாடுறீங்க பாட்டு பாடாமல் செய்யுங்க ஸோ இந்த பெண்ணு சொன்னால் பாட்டு பாடலைன்னா நாங்கள் வேலை செய்ய முடியாது ஸோ பாட்டு பாடிக்கிட்டே தான் நாங்கள் வேலை செய்வது பழக்கம் சரி நீங்கள் பாடுங்கன்றோம் ஸோ இப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பாங்க சில நாட்கள் கழித்து அவங்க கேட்பாங்களா நீ எப்படி நீ இப்படி சந்தோஷமாக பாட முடியும் நீ தேசத்தை விட்டு வந்துட்ட உனக்கு யாரும் இங்கே பாதுகாப்பு கிடையாது உங்கள் சொந்தக்காரங்கள் இல்லை உன்னைய மொழியில் பேசக்கூடியவர்கள் இல்லை இருந்தாலும் நீ எப்படி நீ சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்க முடியும் அப்போதான் இவர்கள் என்ன செய்வான் ஆண்டை பற்றி சொல்லுவான் இப்படி ஆன்றரை பற்றி சொல்லி பல மக்கள் ஆண்ட்ரா இயேசு ஏற்றுக்கொண்டார் ஸோ ஒரு அல்ஜி ஜசீரா டிவி அதாவது முஸ்லீம் பயங்கரவாத டிவி அவங்க என்ன சொல்கிறாங்க சவுதி அரேபியாவில் ஒரு லட்சம் கிறிஸ்தவர்கள் மாறிவிட்டார்கள் ஸோ அதற்கு காரணம் யார் அடிமைகளாக வேலைக்காரிகளாக சென்ற இந்த பெண் இந்த பெண்கள் சொல்லும் பொழுது சபையானது என்ன சொன்னது இவர் வேலைக்காக செல்லலை ஆண்டவர்களை மிஷினரிகளாக அனுப்பணும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அவங்கள கமிஷன் பண்ணாங்க அவங்களுக்காக ஜோ பண்ணாங்க அதனால அந்த தேசமே மாறிடுச்சு ஸோ அதுதான் குளோபல் இம்பேக்ட் இன்றைக்கி நம்முடைய சபைகள்லேருந்து போவாங்க படிக்க போவாங்க அல்லது வேலை செய்ய போவாங்க அவங்க மிஷினரிகளாக போகிறாங்களா அவள் மிஷினரியாக நாம் அனுப்புகிறோமா அவள் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்வையோடு போகிறாமா ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் ஸோ பவுலும் பர்ணபாவையும் அவங்க என்ன செய்கிறாங்க அவள் வேறு பிரித்து அவர் என்ன மிஷினரிகளாக அனுப்புகிறார் அவர் போன எல்லாம் திருச்சபையை உருவாக்கினார் ரோம் சாம்ராஜ்யம் முழுவதும் பல சபைகள் உருவாக்கப்பட்டது அது மாத்திரம் அந்த சபைகளுக்கான எழுதப்பட்ட கடிதங்கள் இன்றும் நம்ம பழைய புதிய ஏற்பாடு நம்ம வாசிக்கிறோம் ஃபிலிப்பு எழுதினா கடிதம் கொலோசியர் எழுதினா கடிதம் இபேசியர் கழுதும் கடிதம் ஸோ இந்த கடிதங்கள்லாம் எது என்னென்னா அங்கு ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம் ஸோ அந்த கடிதங்கள் இன்றைக்கி என்ன நமக்கு பிரயோஜனம் ஆயிருக்கு ஸோ அவங்க அந்தயோக்கியா சபை ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்தானிய சபையாக இருந்தாலும் உலகளாவிய இம்பேக்ட் அவர்களால் கொடுக்க முடிஞ்சி ஏன்னால் அந்த சபையிலிருந்து போனவர்கள் எங்கெங்கே போனாங்களோ அவங்க என்ன செய்தாங்க நற்செய்தியை சுமந்து சென்றார் எங்கெங்கே போனாங்களோ அங்கே போன இடங்கள்லாம் சீஷல்லை உருவாக்கினார் அதனால் என்ன ஆச்சு அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த முழு ரோமிய சாம்ராஜ் மாறுதுன்னு சொன்னால் பார்க்குறேன் ஸோ என்ன பார்க்குறோன்னா அந்தியோகிய சபையில் அவனுடைய இம்பேக்ட் மூணு விதமான இம்பேக்டை பார்த்தோம் ஸோ ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கினார்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்னாக உலகளாவிய தாக்கத்தை நான் உருவாக்கினேன் ஸோ இது வந்து சபைக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு தண்ணி விசுவாசிக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தனிநபராக ஆவிக்குரிய தாக்கத்தை நாம் செல்கிற இடங்கள் நாம் உருவாக்க வேண்டும் ஏன்னா நம்ம எங்கெங்கே போகிறோமோ ஆண்டவரைய பிரசனத்தை சுமந்து செல்கிறோம் அதனால் ஆண்டவர் பிரசனத்தை சுமந்து செல்கிறோம் ஆவியானோ நமக்குள்ளே இருக்கிறார் அதனால் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும் ஸோ இந்த நோக்கத்தோடு நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தினசரி ஆவிக்குரிய தாக்கத்தை உருவாக்குகிறவர்களாய் எங்களை மாற்றும் சொல்லணும் அது மாத்திரமல்ல சமுதாயத்தில் அவர் என்ன செய்தார்கள் மாற்றத்தை கொண்டு வந்தார் ஸோ நாமும் என்ன செய்ய முடியும் தனிப்பட்ட விதத்தில் சமுதாயத்தில் மாற்ற நம்முடைய குடும்பம் முன்மாதிரியாக இருப்பதுனாலே நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் முன்மாதிரியாக இருப்பதுனாலே ஸோ நம்முடைய பிஸ்னஸ் வித்தியாசமாக நாம் நடத்துவதனாலே ஸோ நம்ம என்ன செய்ய முடியும் முன்மாதிரியாக இருக்குது அப்போ சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும் அது மாத்தமல்ல நமக்கு உலகளாவிய தரிசனம் தேவை தனிப்பட்ட விதத்தில் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஃபாரினில் போய் படிக்கணும் சொல்லி விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபாரினில் போய் படிக்கிறது மாத்திரம்ல அவங்க என்ன செய்யணும் நீங்கள் போய் படிக்கிற இடங்களில் நீங்கள் மூன்று ஆண்டுகள் படிக்கிறீங்கன்னா மூன்று ஆண்டுகளில் இருபது சீசர்லையாவது உருவாக்கணும் அப்படி தரிசனத்தோட அனுப்புங்க படிக்கிறதுக்காக மாற்றலை சம்பாதிக்கிறதுக்காக மாத்திரலை சீஷலை உருவாக்கும்படியாக அவளை ஆயத்தைப்படுத்தி அனுப்பணும் ஸோ அப்படி ஒவ்வொரு குடும்பமும் செய்தால் ஏன்னா ஒரு பெரிய மாற்று விடும் தனிப்பட்ட விதத்தில் இது தேவை குடும்பத்தில் தேவை சபைகளில் தேவை டினாமினேஷன்ஸில் தேவை ஸோ இது இப்படிப்பட்ட அந்தியோகியா சபை விசுவாசிகள் போல் அந்தியோகியா சபை முன்மாதிரியை போல் நம்முடைய சபை மாற வேண்டும் நாமும் மாற வேண்டும் நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் ஸோ நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் ஆவிக்குரிய தாக்கத்தை உருவாக்குறவர்களாய் நாம் காணப்படுறோமா யூனிட்டி நம்ம இடத்துல காணப்படுதா நம்முடைய அடையாளம் என்ன ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை என்ற அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் தேவையில்லை சிலுவையை பற்று மட்டும் மேன்மை பாராட்டுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆண்டோட்டி சொல்லுவோம் ஆண்டவரே மற்ற அடையாளங்கள் எனக்கு முக்கியம் இல்லை நீர் மட்டுமே எனக்கு போதும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நான் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த சபையானது ஃபாஸ்டிங் உபவாசம் பண்ணுகிறதா இருந்தார் உபாசம் என்ற ஒழுக்க நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா குடும்பமாக உபவாசமாக பண்ணி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா உபாச ஜபத்தில் நாம் ஈடுபடுவர்களாக இருக்கிறோமா அல்லது உபாசத்தை நாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உபாச ஜபம் அவசியம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படுறோமா ஆர் வி லிசனிங் டு ஹிஸ் வாய்ஸ் கடைசியாக அவருடைய சத்தத்தை நம் எப்போ கேட்டோம் கடைசியாக எந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் நேற்று பேசினாரா அல்ல ஒரு வாரம் முன்னாடி பேசினாரா அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரா ஆண்டவர் சொல் ஆண்டவரே நீ பேசும் நீ சொல்லும் அடியுன்னு கேட்குறேன் நம்முடைய காதுகளை திறந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறவளாய் மாறும் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரல என்ற மாற்ற விரும்புகிறார் நம் முன்மாதிரியாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக இருக்கிறதா அப்படி வாழ்க்கையை ஆராதனையாக இருந்தால் நம்மை சூழ இருக்கிறவர்கள் நம்முடைய தேவனை மய்மைப்படுத்துவார் அப்போ நம்ம வெளிச்சமாக இருப்போம் உப்பாக இருப்போம் அந்த காலத்தில் வெளிச்சத்தை கொண்டுள்ளாய் நாம் இருப்போம் முன்மாதிரியாக இருப்போம் ரோல் மாடலாக இருப்போம் நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரத்தையும் நம்முடைய தாளந்துகளை ஒதுக்குறோமா ஸோ நம்மளுக்கு உலகளாவிய தரிசனம் இருக்குதா இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மகிமையின் சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை தாக்கம் மனப்பான்மை ஒரு உந்துதல் நமக்கு காணப்படுதா ஆண்டோட்ட சொல்லுவோம் ஆண்டவரே இந்த அழிந்து போகிற ஆத்து மக்களை குறித்த தரிசனத்தை தார் அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் வேலையாட்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறவளாய் நாம் மாறுவோம் இந்த பிலிப்பினோ பெண்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய சத்தியத்தை சுமந்து சென்றார் அடிமைகளாக வேலைக்காரலா இருந்தால் கூட அவர் மிஷினரிகளாக மாறினாங்க நாமான் வீட்டில் வந்த அந்த வேலைக்காரர் பிள்ளை ஜீவன் தேவனை அவர்களுக்கு அறிவித்தார் சோ நம் ஒவ்வொருவரும் ஜீவன்ல தேவனை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அன்பு பி நன்றியோடு சுத்திருக்கிறோம் துதிக்கிறோம் நீங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் சுத்திருக்கிறோம் அந்தியோகியா பட்டணத்து அண்டவரே சபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே அண்டவர்கள் செய்த அண்டவரே ஒரே காரியங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே அந்த தலைமைத்துவத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் எடுத்த முயற்சிகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பவுளையும் பர்ணபாவையும் ஆண்டவரே மிஷினரிகளாய் அனுப்புனதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அதன் மூலமாய்க்க தாவை ஆவிக்குரிய தாக்கம் அண்ட ஒரு சமூகத்திலே தாக்கம் உலகளாவிய தாக்கத்தை அந்த சபை உண்டு பண்ணது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு குடும்பமும் அன்றவரை இந்த சபையும் அன்றவரை இந்த மூன்று தாக்கங்களை உருவாக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிற தொடர்ந்து எங்களோட கூட இடைப்படும் இயேசுவி நாமத்தை கேட்குறோம் பிதாவை